Hello friends, welcome to Essential Tamil Channel. So, I will share a useful video with you. 7 days, 7 juices. Already part 1 video uploaded. 15 lakhs plus views. Simple ingredients use panni 7 days every juice. The video hair and skin ukume nalladhu neenga andha video paakalana link na keela description box la kudukuren neenga check panni paarenga rombave useful ah irukum நம்ம ஃபேஸ்ல ஒரு பிக்மெண்டேஷன் இருக்குன்னா நம்ம வந்து பிக்மெண்டேஷனுக்கு நம்ம வந்து சீரம் ஆர் க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அது 30% தான் ஒர்க் ஆகும் பட் அதுவே என்ன ஃபுட் சாப்பிட்டா அந்த பிக்மெண்டேஷனை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியுமோ அதுக்கான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த பிக்மெண்டேஷனை குயிக்காக நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும் இந்த ஜூஸை யார் யாரெல்லாம் குடிக்கலாம்னா இது எல்லாருமே குடிக்கலாம் டீனேஜர்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் எந்த ஜூஸ்லயுமே நான் வந்து சுகரோ பனக்கல் கண்டோ ஹனியோ சேர்த்துக்க போறதில்ல நிறைய கமெண்ட் வரும் நான் சேர்த்துக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க பட் முடிஞ்ச அளவுக்கு சேர்க்காம இருக்கிறதே நல்லது நேச்சுரல் சுகர் அந்த ஃப்ரூட்ஸ்ல இருக்கும்ல அதோட நம்ம எடுத்துக்கும் போது இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸை ரெகுலரா பார்க்க முடியும் வாங்க வீடியோக்கு போகலாம் ஜூசஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பவுல்ல ஒரு ஸ்பூன் சியா சீட்ஸ் சேர்த்துக்கிறேன் சியா சீட்ஸ்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் ஹேர் அண்ட் ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம் ஜூசஸ்ல சேர்த்துக்கிறதுக்காக கார்னிஷ் பண்றதுக்காக இது ரெடி பண்ணிருக்கோம் இதை ஓரமா வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஜூஸ் ரெடி பண்றதுக்கு ஒரு ஆப்பிள் ஒரு கேரட் நான் எடுத்துக்கிறேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம பீல் பண்ணிட்டு கட் பண்ண போறோம் கேரட்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கு விட்டமின் சி கே இருக்கு யாருக்கெல்லாம் ஃபேர் ஸ்கின் டோன் வேணுமோ அதாவது கம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நீங்க இந்த ஜூஸை குடிக்கலாம் உங்க ஃபேஸ்ல டேன் அதிகமா இருக்கு மெலஸ்மா ப்ராப்ளம் இருந்ததுனாலும் நீங்க இந்த ஜூஸை குடிக்கலாம் டேன் ரிமூவ் ஆகும் நம்ம பாடியில இருக்க ஃபேட்டை ரிடியூஸ் பண்ணி டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும் பிரெயின் அண்ட் ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது கண்ணுக்குமே நல்லது இம்யூனிட்டி அதிகப்படுத்தும் ஆப்பிளில் விட்டமின் சி இருக்கு நம்ம ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுருக்கோம் கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஆக்னி ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் ரெகுலராக சாப்பிடும் போது ஆக்னியை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும் நம்ம ஃபேஸில் ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ்லாம் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும் நம்ம ஸ்கின்னை எங்கே வச்சுருக்கோம் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் தண்ணி சேர்த்து இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஜூஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் நம்ம ஊற வச்சிருந்தோம்ல சியா சீட்ஸ் அதுல இருந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் புதினா இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் ஸ்கின் லைட்னிங் அண்ட் க்ளோயிங்க்கு ஒரு பெஸ்ட் ஜூஸ்னா அது இதுதான் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் செகண்ட் ஜூஸ் ரெடி பண்றதுக்கு ஒரு வெள்ளரிக்காவும் ஒரு பேரிக்காவும் நான் சேர்த்துக்கிறேன் இதோட தோல் சீவி நம்ம கட் பண்ணி பிளெண்டர்ல சேர்த்துக்கலாம் பேரிக்காவில் விட்டமின் சி பி அண்ட் கே இருக்கு நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும் ஏஜிங்க்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஸ்கின்ல ஆக்னி இருந்தால் அதை ட்ரீட் பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும் அல்சர் அசிடிட்டி அண்ட் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் ரெகுலராக இதை எடுத்துக்கலாம் கொலஸ்ட்ரால் அண்ட் டயபெட்டிஸை கம்மி பண்ணும் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து பேரிக்கு அதிகமாக எடுத்துக்கலாம் வெள்ளரிக்காய் பெருசாக இருக்குது ஸோ நான் ஃபுல்லாக எடுத்துக்க போகிறதில்ல பாதி மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன் வெள்ளரிக்காய் நம்ம ஸ்கின்னை சூப்பராக ஹைட்ரேட் பண்ணோம் உங்கள் ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது நம்ம ஃபேஸில் இருக்க ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணும் டார்க் சர்க்கிள்ஸை ரிமூவ் பண்ணி கொடுக்கும் கண்ணுக்கு கீழே இருக்க அந்த பஃபினஸையும் ரெடியூஸ் பண்ணும் சன் டேமேஜ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் அண்ட் டேன் அதிகமாக இருக்குது சன் ஸ்பாட்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னை டைட்டன் பண்ணும் இதில் நிறைய கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ நம்ம ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சிருக்கோம் ஸ்டொமக் பெயின் அண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் எனக்கு வயசே ஆகக்கூடாது அது ஆனால் கூட எனக்கு ஃபேஸில் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க குக்கும்பர் ஜூஸ் அதிகமாக எடுத்துக்கலாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு தண்ணி சேர்த்து இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ரொம்பவே ஒரு டெலிஷியஸான ஜூஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அரைச்சேன் அந்த பவுடர் எப்பவுமே நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பேன் அதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இதை நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கலாம் ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்
தேர்ட் ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பிளும் ஒரு பீட்ரூட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டில் விட்டமின் சி இருக்குது, நம்ம ஸ்கின் டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணும், ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் இருந்ததுன்னா அதை ரெடியூஸ் பண்ணும், யூவி டேமேஜ் ரிப்பேர் பண்ணி கொடுக்கும், நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கும். ஃபேர் ஸ்கின் டோன் வேணும்னு நினைக்கிறவங்க பீட்ரூட் ஜூஸ் ரெகுலராக எடுத்துக்கலாம், நம்ம ஸ்கின் ஹெல்த்தியாக க்ளோயிங்காக வச்சுருக்கும். ஃபேஸில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அண்ட் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணும், நம்ம டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் ஆகும். ஒரு கிளாஸ் ஸ்கின் வேணும்னா நீங்கள் இந்த ஜூஸ் வந்து குடிக்கலாம். ஜூஸஸை ஃபில்டர் பண்ணாமல் நம்ம குடிக்கிறோம்ல, ஸோ இன்னும் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. சியா சீட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், புதினா இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ஜூஸ் குடிக்கும் போது ரொம்பவே யம்மியாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த் ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆரஞ்சும் தர்பூசணியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆரஞ்சில் விட்டமின் சி இருக்குது, நிறைய பேர் விட்டமின் சி சீரம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க, அது எக்ஸ்பென்சிவாக வாங்குறத விட தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆரஞ்சஸ் வந்து நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணோம், ஃபேஸில் ஆக்னி இருக்குது, ஆர் அந்த மார்க்ஸ்லாம் நிறைய பேர் அதுக்கு ரெமெடி கேட்குறீங்கல்ல, டார்க் ஸ்பாட்ஸ்லாம், அதுக்கு இந்த ஜூஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நம்ம ஸ்கின்னை க்ளீனாக கிளியராக ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். விட்டமின் சி நம்ம ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும், ஸோ நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கும், க்ளோயிங்காக இருக்கும். இதில் B12 கண்டென்ட் இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணும், கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் ப்ரிவெண்ட்டும் பண்ணும். ஸோ கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் இதை குடிக்கலாம். ஹார்ட், டயபெட்டிஸ் அண்ட் கேன்சருக்கு இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஆரஞ்ச் பீல்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இது எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சு அதை பவுடராக அரைக்கும் போது ஆரஞ்ச் பீல் பவுடர் நம்மளுக்கு கிடைக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபேஷியல் ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் ரெடி பண்ணலாம். நான் ஆல்ரெடி அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்டர்மெலனோட சீட்ஸ் நீங்கள் ஏற்கனவே எடுத்துருந்தீங்கன்னா ஃபில்டர் பண்ண தேவையில்லை, நான் ஏற்கனவே எடுக்கலான்னாலும் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபில்டர் பண்ணாமல் விட்டுட்டோன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இதுவுமே டெலிஷியஸாக இருக்கும் குடிக்கும் போது. வாட்டர்மெலன் பீசஸை இது உள்ளே சேர்த்துக்கிறேன், குடிக்கும் போது கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கும். ஃபிஃப்த் ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு ப்ளூபெரிஸ் எடுத்துக்க போகிறேன். இது நான் வீடியோ பர்பஸ்க்காக ஒரு ஃபுல் பேக் நான் வந்து எடுத்துக்கிறேன், பட் நீங்கள் தனியாக பண்ணும்போது 10 pieces வந்து ஒவ்வொரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட்லியான நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோட பவர் ஹவுஸ்னே சொல்லுவாங்க. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, ஸோ நம்ம ஃபேஸில் ஆக்னி ப்ராப்ளம் இருக்குது, ஸ்கார் இருந்ததுன்னா அது எல்லாமே ஃபேட் ஆகும். இது நேச்சுரல் சால்சிலிக் ஆசிடாக இருக்கும், ஸோ நம்ம ஃபேஸை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி ஆக்னி அண்ட் பிளமிஷஸை கிளியர் பண்ணி கொடுக்கும், கொலாஜன் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஏஜிங் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணும், ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும், சுகர் கொலஸ்ட்ரால் அண்ட் பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும். எனக்கு வயசே ஆகக்கூடாது, நான் ரொம்ப எங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஜூஸை ரெகுலராக குடிங்க. பொமோகிரானட் ஒரு மாதுளம் பழம் நான் சேர்த்துக்கிறேன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை பிரைட்டாக க்ளோயிங்காக வச்சிருக்கோம், அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்காக வச்சிருக்கோம், ஆக்னியை ரெடியூஸ் பண்ணும், கொலாஜன் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும், கிளியர் ஸ்கின் வேணும், ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதுளம் பழம் ஜூஸை அதிகமாக குடிக்கலாம். ரொம்பவே டேஸ்டி அண்ட் டெலிஷியஸான ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். நான் ப்ளூபெரிஸ் அதிகமாக சேர்த்ததுனால கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதுக்கு பதிலாக நீங்கள் டேட்ஸ் ஆர் பனானா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வால்நட் சேர்த்துக்கிறேன், உள்ளந்த திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு குடிக்கும் போது சூப்பராக இருக்கும், ஒரு ஹெவன்லி சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த ஜூஸ் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். சிக்ஸ்த் ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டிராகன் ஃப்ரூட்டும் ஒரு பனானாவும் நம்ம சேர்த்துக்கலாம். விட்டமின் சி இருக்குது, கொலாஜன் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும், நம்ம ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணும், நம்ம ஃபேஸை பிரைட்டாக க்ளோயிங்காக வச்சுருக்கோம், இம்யூனிட்டி அதிகப்படுத்தும், ஹேர் க்ரோத்துக்குமே இது நல்லது, டயபெட்டிஸ் அண்ட் கேன்சர் ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும், போனுக்குமே ரொம்ப நல்லது. பனானாவில் நேச்சுரல் ஆயில்ஸ் இருக்குது, அதனால நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்டாக வச்சுருக்கோம், ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும், ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நம்ம ஸ்கின்ல இருக்க ஆக்னியை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், பஃபினஸை ரெடியூஸ் ஆகும், நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும், விட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணி கொடுக்கும்,
தண்ணி சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பாதாமும் புதினா இலையும் சேர்த்துக்கிறேன். குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கடைசியாக பார்க்க போகிற ஜூஸ் என்னோட ஃபேவரட் ஜூஸ்ன்னு நான் சொல்வேன். ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அவகேடாவும் பனானாவும் நம்ம சேர்க்க போகிறோம். அவகேடாவில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, விட்டமின் இ கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நம்ம ஃபேஸில் இருக்க ஆக்னியை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கோம். ஏஜிங் ப்ராசஸ் ஸ்லோ டவுன் பண்ணோம். ஸோ நம்ம ஃபேஸில் ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். சன்பர்னை ட்ரீட் பண்ணோம். சொரியாசிஸ் அண்ட் எக்ஸிமா ப்ராப்ளம் இருந்தால் அது எல்லாமே ரெடியூஸ் ஆகும். ஃபேஸில் டார்க் ஸ்பாட்ஸ் இருந்ததுன்னா அதை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை க்ளோயிங்காக எங்காக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னை டைட்டன் பண்ணோம். இதில் நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம், பட் நான் தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன். பனானா அண்ட் அவகேடாவோட காம்பினேஷன் எப்போவுமே சூப்பராக இருக்கும், சூப்பர் டெலிஷியஸாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் இந்த எல்லா ஜூஸுமே வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் குடிக்கலாம். ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இந்த ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். பிரேக்ஃபாஸ்டே வேண்டாம்னு தோணும். இது மட்டும் குடித்தாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், பசி எடுக்காது. கார்னிஷ் பண்ணுறதுக்கு பாதாம் சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் 7 Juices உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம ஸ்கின் ஏர் அண்ட் ஓவரால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு, ரொம்பவே நல்லது. 30 Days சேலஞ்ச் மாதிரி நீங்கள் இதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட்ஸை கீழே கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.